உங்களுடைய யூடியூப் மொபைல் ஆப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டோரிஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த ஸ்டோரிஸில் இருக்கிற போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விகளுக்கு வீடியோவாகவே நான் பதில் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் உங்கள் கேள்வியை கேட்கலாம். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் போஸ்ட் ரெஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் போலிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு புத்திசாலியான கைதி ஒரு புத்திசாலியான நீதிபதி. நீதிபதி இப்படி தண்டனை எழுதுறாரு அந்த கைதிக்கு. வர திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள வார நாளில் ஒரு நாள் என்றைக்குன்னே உனக்கு தெரியாது, சர்ப்ரைஸாக மதியானம் உனக்கு தூக்கு தண்டனை உண்டு அப்படின்னு எழுதுறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த அந்த கைதி திடீர்னு சந்தோஷமாயிடுறான். அவனுக்கு தூக்கு தண்டனையே கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன், வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜி கே. வணக்கம் நேயர்களே, மிஸ்டர் ஜி கே யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பிகாஸ் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ், அறிவியல், மற்றபடி எல்லா விதமான உலக விஷயங்கள் இது மாதிரி ஒரு வெரைட்டியாக கொடுக்குற மிஸ்டர் ஜி கே சேனல் வந்து நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல், எப்படியும் பார்க்குறதுக்கு தான். பேரடாக்ஸ். பேரடாக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முரண்பாடுகள்னு சொல்லலாம். அதாவது ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு இந்த விஷயம் எப்படி நடந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லும்பொழுது அது நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பும் அதே நிகழ்ச்சியில் இருக்கும். இதுதான் வந்து முரண்பாடு. எப்படி இது நடக்கும் அப்படின்னும்பொழுது எப்படி இது நடக்காமல் போகும் அப்படிங்கிற கேள்வியும் அதிலேயே இருக்கும். இதுதான் பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கேள்வி கேட்குற ஒரு பேரடாக்ஸ் தான் இன்றைக்கி ரெண்டு பேரடாக்ஸும் பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா த அன்எக்ஸ்பெக்டட் ஹேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு குற்றவாளி ஒரு நீதிபதி இவங்களுக்கு இடையே நடக்கிற ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ்னு நம்ம டைம் ட்ராவல் வீடியோலாம் பார்த்துருப்போம். அதில் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னா என்ன, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரடாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். த அன்எக்ஸ்பெக்டட் ஹேங், அதாவது எதிர்பாராத தூக்கு நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் வந்து அந்த கைதியும் புத்திசாலி நீதிபதியும் புத்திசாலின்னு வச்சுக்கோங்க. நீதிபதி சொல்லிட்டார், இந்த 5 நாட்களில் நீ சர்ப்ரைஸாக உனக்கே என்றைக்குன்னு எதிர்பார்க்காத மாதிரி ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு அன்றைக்கி தான் தூக்கு, மதியானம் வந்து கதவு தட்டுவேன் அன்றைக்கி தான் உனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிடுவார். இவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பார் இந்த கைதி. முதல்ல வெள்ளிக்கிழமையாக இருக்குமா அப்படின்னு பின்னாடியிலேருந்து யோசிச்சு பார்ப்பார். வெள்ளிக்கிழமையாக இருந்தால் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாளும் வெயிட் பண்ணி விட்டுட்டாலே வியாழக்கிழமை மதியானத்தை கடந்துட்டாலே வந்து வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் கிடையாது, அதனால் வெள்ளிக்கிழமை இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. அடுத்தது அப்போ வியாழக்கிழமை இருக்குமான்னு யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ அதே ஆன்சர் தான், வெள்ளிக்கிழமைக்கு என்னதோ அதே தான் வியாழக்கிழமையும் இல்லையா. திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி இது 4 கிடையாதுன்னா வியாழக்கிழமை தான் அப்படிங்கிறதால புதன்கிழமை வரைக்கும் வந்துட்டாலே புதன்கிழமை மதியானத்தை தாண்டிட்டாலே வெள்ளிக்கிழமையும் கிடையாது, அப்போ வியாழக்கிழமை தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறதால அது சர்ப்ரைஸ் கிடையாது. இதே போல் புதன்கிழமை, புதன்கிழமைன்னு வச்சுக்கிட்டா ஏற்கனவே வியாழனும் வெள்ளியும் கிடையாது அப்படின்னும் போது திங்கள் செவ்வாய் புதன் தான். அப்போ திங்கள் செவ்வாயை விட்டுட்டா புதன்கிழமை தான் மரண தண்டனை அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக புதன்கிழமையும் கிடையாது. இப்படி 5 நாட்களுமே வந்து தண்டனை கண்டிப்பாக சர்ப்ரைஸாக நீதிபதியால் கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறதான் இந்த பேரடாக்ஸ். அப்போ எனக்கு தூக்கு தண்டனையே கிடையாது அப்படின்னு அந்த கைதி சந்தோஷமாகிறார். ஸோ இதுதான் வந்து ஒரு பேரடாக்ஸ். அந்த கைதி வந்து புத்திசாலித்தனமாக இருப்பார் அப்படின்னு நினச்சி நீதிபதி வந்து கண்டிப்பாக அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், இதெல்லாம் அவன் கெஸ் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதால தான் வெள்ளி வியாழன் புதன் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த சர்ப்ரைஸ்லேயே இருக்கிறதால கண்டிப்பாக அவருக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு அந்த கைதி சந்தோஷமாக ஆகிறான். இதில் முரண்பாடு என்ன அப்படின்னா தனக்கு தண்டனையே கிடையாதுன்னு அந்த கைதி சந்தோஷத்தில் உள்ளே குதிச்சுட்டு இருக்கும்பொழுது புதன்கிழமை மதியானம் நீதிபதி கதவு தட்டி உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஷாக் ஆயிடுறான், அதிர்ச்சி ஆயிடுறான், அன்எக்ஸ்பெக்டட். அதுதான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஹேங் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஏற்கனவே டைம் ட்ராவல் பற்றி 3 வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம், பார்க்காதவங்க கீழே போய் பாருங்கள். ஸோ அந்த கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸ் அப்படின்னா என்னென்னா டைம் ட்ராவல்னு ஒரு விஷயம் பாசிபிளாக இருந்தால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டைம் ட்ராவலுங்கிறது ஃபியூச்சருக்கு தான் பாசிபிள், பாஸ்ட்டுக்கு வந்து போக முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன விரிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க, நான் வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு போய் எனது தாத்தாவை சந்திக்கிறேன். தாத்தாவுக்கு வந்து அப்போ தான் ஒரு இளமை காலம், அவர் வந்து திருமணமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரை சந்திக்கும் போது ஒரு ஆக்சிடென்டலாக அவர் வந்து என்னால் இறந்துடுறார், நான் ஏதோ பண்ணிட்டேன் அவர் அதனால் இறந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் இறந்துட்டாருன்னா எங்கள் அப்பாவே இல்லை, எங்கள் அப்பாவே இல்லை அப்படின்னா நானே இல்லை. இதுதான் வந்து முரண்பாடு. என்ன முரண்பாடுனா நானே இல்லைன்னும் பொழுது எப்படி நான் வந்து டைம் ட்ராவல் பண்ணி போயிருக்க முடியும் அங்கே. ஆக நான் ஒருத்தவன் இருந்தால் தான் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போக முடியும்.
பாஸ்டில் எங்கள் தாத்தாவை கொண்டு இருந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் பேரடாக்ஸ். எங்கள் அப்பாவை இருந்திருக்க மாட்டார், நானும் இருந்திருக்க மாட்டேன். நான் இருந்திருக்கலன்னா அப்புறம் யார் பாஸ்ட்டுக்கு போகிறதுன்னு இது வந்து ஒரு செயின் பேரடாக்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப போகும். இந்த பேரடாக்ஸ்க்கான சொல்யூஷனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் ட்ராவலில் பின்னாடி போகும்பொழுது அதே லூப் செயின் கண்டினியூ ஆகாது, அது வேற ஒரு பிரான்ச்சாக கிரியேட் ஆகும். நீங்கள் பிறந்து வளர்ந்து உங்களோட இது வேறன்னா, நீங்கள் இங்கேருந்து டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா அது வேற ட்ராக்ல அங்கே நடக்கிற நிகழ்வுகளும் அது ஒரு பக்கம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பேரடாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பேரடாக்ஸை மறக்காமல் கேட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம். நிறைய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.